ஒரு சரியான லோ ஸ்கோரிங் த்ரில்லர், கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னே நிறைய பேர் வந்து நினைச்சிருப்பீங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வேற லெவல் கம்பேக் கொடுத்து மேட்சே வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க, இந்த மேட்சோட ஃபுல் ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனல் ஓவர் எப்படி இருந்துச்சு, அந்த லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் அப்படின்றது வந்து பார்ப்போம். வீடியோ லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் ஃபர்ஸ்ட் மழை ரொம்ப நேரம் வந்துச்சு, அடுத்து ஒரு ரெண்டு ஓவர் அகெயின் வந்து ஆடினாங்க, திருப்பி மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மேட்ச் வந்து பார்க்க முடிஞ்சு. விராட் கோலி அவங்க ஃபேன்ஸ் எப்போ தான் இந்தியான்னு வந்தால் கோலி கிட்ட தான் வந்து கெஞ்சணும் அப்படின்னாங்களோ, அன்னையிலேருந்து விராட் கோலி இந்தியா கோலுங்க ஆடலை இப்போ வரைக்கும். இன்னும் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அவரோட பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து ரோஹித் சர்மானாலையும் எதுவும் பெருசாக பண்ண முடியல, ஒரு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடித்தார், அடுத்து அவர் ஆக்சலரேட் பண்ண பார்த்தாரு, ஒரு ஃபிளிக் ஷாட் ஆடி சிக்ஸுக்கு அடிக்க பார்த்தாரு, பட் ஈஸியாக கேட்சை பிடிச்சி அனுப்பிட்டாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேலும் நம்ம ரிஷப் பண்ட்டுமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ரிஷப் பண்ட் நான் என்னோட இன்னிங்ஸ் தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி அவரோட எல்லா ஷாட்டையும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பாலும் பட்டு பட்டு எஜ்ஜு பட்டு நிறைய ஃபோர்ஸ் போறதா இருக்கட்டும், நிறைய ஷாட்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா கிளியர் பண்ணாரு. பண்டோட அந்த 42 ரன்ஸ் தான் இந்தியா இப்போ இந்த நிலைமையில இருக்க ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. அப்புறம் அக்ஷர் பண்ட் போனோடனே அடுத்து யாரும் வந்து பெருசா நிக்கல, சூரியகுமார் யாதவ் வந்தாரு, வந்த வேகத்துல கிளம்பினாரு, நம்ம ஜட்டு வந்தாரு, கோல்டன் டக்கு கிளம்பிட்டாரு. அண்ட் அப்புறம் எப்படி நான் டூபே விட்டேன், எஸ் டூபேவுமே வந்து வெறும் 3 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து ரிங்கு சிங் உள்ள வந்துருவார் ஸ்குவாட் உள்ள. பண்ட் அண்ட் அக்ஷர் ஆடிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தப்ப ஈஸியா ஒரு 140-160 கூட இந்தியா வந்து தேத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். பட் இந்தியா வந்து 119 வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்கோரா, வெறும் 120 ரன்ஸ் தான் அடிக்கணும், பாகிஸ்தான் தட்டி அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து இருந்திருக்கும். பட் அதுதான் நடக்கல. உண்மையை சொல்லா பாகிஸ்தானுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்ட் வந்து கிடைச்சிச்சு. அவங்க வந்து அவங்க இருந்த நிலைமைக்குலாம் அவங்க ஈஸியா இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிடுவாங்க, ஒரு 3 ஓவர்ஸ் மிச்சம் வச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். ஆனா இந்தியா பவுலிங்ல இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் அவங்க வந்து அவங்க செகண்ட் விக்கெட் விடும் போது அவங்க வந்து 57 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நீங்க டார்கெட்டே 120 தான், ஆனா அப்பயே அவங்க பாதி டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. தேர்ட் விக்கெட் விடுறப்ப அவங்க வந்து 73 ரன்ஸ்ல வந்து இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து எப்படி இந்த மேட்ச் வந்து பாட்டில் பண்ணாங்க அப்படின்றதே வந்து சுத்தமா தெரியல. அப்படி இந்தியன் பவுலர்ஸ் வந்து பயங்கரமா வந்து போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா பும்ரா, ரிஸ்வான் மட்டும் நின்றுதான் மேட்ச் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பட் பும்ரா சரியான பால வந்து போட்டு கிளீன் போல்டு வந்து பண்ணார் ரிஸ்வான், அதை பார்க்கவே சூப்பரா வந்துருந்துச்சு. அண்ட் அங்கிருந்து அப்படியே மேட்ச் மாறி 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 லாஸ்டா 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு. ஹர்ஷ்தீப் சிங் லாஸ்ட் ஓவர் வந்து போட்டாரு, ஃபர்ஸ்ட் பாலே வந்து விக்கெட்டு, இமாத் வசீம் அவுட்டு, அடுத்த பால் நசீம் ஷா 1 ரன், அதுக்கு அடுத்த பால் 200 ரன் லெக் பைஸ்ல, 3 பாலுக்கு 16 ரன் வந்துச்சு. நம்ம நசீம் ஷா உடனே ஒரு ஸ்கூப் அடிச்சு அவங்களுக்கு ஒரு ஹோப்ஸ் வந்து கொடுத்தாரு, ஒரு 4 வந்து போச்சு. அண்ட் அகைன் அடுத்த பாலுமே ஒரு 4 வந்து போச்சு, ஆனா அடுத்து லாஸ்ட்ல 1 பாலுக்கு 8 ரன் அப்படின்ற நிலைமை தான் வந்து வந்துச்சு. அண்ட் இந்தியா அந்த இடத்துல மேட்ச் வந்து சீல் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானை அடிச்சு ஓட விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஈஸியான ஒரு மேட்ச், பவுலிங் சூப்பரா போட்டு பேட்டிங்ல இப்படி பாட்டில் பண்ணி இப்பதான் கைஸ் முத முறையா பாக்குறேன். ஆல் கிரெடிட்ஸ் டு பும்ரா, 3 தரமான விக்கெட்டை எடுத்து மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? நைட்டு 1:30 வரைக்கும் முடிச்சு இந்த மேட்சை பாத்தீங்களா? ஒர்த்தா இருந்துச்சு? எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களை எல்லாரையும் பாக்குறேன். பை கைஸ்.